வணக்கம் நண்பர்களே. காலங்காத்தாலே ஒரு 9 மணி இருக்கும். ஒருத்தரோட வீட்டு கேட்டு முன்னாடி ஒரு பணக்கார வீட்டு நாய் ஒன்று வந்து நின்று கத்திக்கிட்டு இருக்குது. உடனே இவரும் வெளியில் வந்து பார்க்குறாரு. நம்ம வீட்டில் நாயை நம்ம வளர்க்குறதில்ல, ஆனால் இந்த நம்ம வீட்டுக்கு முன்னாடி கேட்டில் ஒரு நாய் நிற்கிற மாதிரியே இருக்குது. பார்க்குறதுக்கு பொசு பொசுன்னு அழகாக பெரிய இடத்து நாய் மாதிரியே தெரியுது, என்ன இது சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா இவரை பார்த்த உடனே இன்னும் சத்தமாக கத்த ஆரம்பிக்குது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது, நல்லா புஸ் புஸ்னு கொழு கொழுன்னு இருக்குது, ஆனால் பெரிய இடத்து நாய் மாதிரி தெரியுது, பெல்ட்டு கில்ட்டெல்லாம் போட்டிருக்குது, நல்லா சுத்தமாகவும் இருக்குது. இந்த நாய் ஏன் நம்ம வீட்டு வாசலில் முன்னாடி வந்து கேட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு கத்துதுன்னு யோசிக்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் கையசைக்கிறாரு. உடனே இவர் கையசைச்சதை பார்த்த உடனே அந்த நாய் ஓடி வருது, செம்ம வேகத்தில் ஓடி வந்து இவர்கிட்ட நிற்கிது. அப்போ இவர் அந்த நாயோட முதுகில் தடவிடுறாரு. பதிலுக்கு அந்த நாய் இவர்களோட காலை நக்குது. உடனே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆன மாதிரி வந்து ஒரு ஃபீல், ரொம்ப நாள் கழித்து பார்க்குற மாதிரி. உடனே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாய் கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்சம் குழாவிட்டு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவரோட வீட்டு மாடிப்படிக்கு கீழே போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுது. ரொம்ப நாளாக தூங்காத கிடக்கிறவங்க எப்படி அடித்து போட்டால் தூங்குவாங்களோ அதேமாதிரி படுத்த உடனே தூங்க ஆரம்பிச்சிடுது. இவர் சந்தேகப்படுறாரு, என்னடா அது இந்த நாய் திடீதுப்புன்னு ஓடியிருந்தது, நம்மளை பார்த்த உடனே கதியசித்த உடனே ஓடி வந்து நம்மக்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி பண்ணிச்சு, ஆனால் இப்போ ஓடி போய் தூங்குதே அப்படின்னு சொல்லிட்டு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, தூக்க கலப்போட இருக்கும், தூங்குட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையால் கூப்பிட்டு, ஏப்பா இந்த நாயை வந்து பத்திரமாக பார்த்துக்கோ, பெரிய இடத்த நாய் மாதிரி தெரியுது, ஒருவேளை நல்ல நாயாக இருந்தாங்கன்னா நாம கூட வளர்த்துக்கலாம், இங்கேயே இருக்கட்டும், பசிச்சுதுன்னா அது சாப்பாடு போடாதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதான் அந்த நாய் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, மதியமாக வந்து அந்த நாய் அங்கேருந்து ஓடி போயிடுது. இப்போது சாயந்தரம் வந்து டியூட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த வீட்டோட முதலாளி வீட்டுக்கு வராரு. அப்போது நம்ம வேலைக்காரர் இருக்கான் இல்லையா, அவனை கூப்பிடுறாரு. அவனை கூப்பிட்டு இந்த நாய் இங்கே இருந்தது, இப்போ வந்து பார்க்குறேன் காணும், எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. ஐயா அந்த நாய் வந்து மதியானமே இங்கேருந்து எழுந்து ஓடி போயிடுச்சியா அப்படின்னு சொல்லி வந்து அவனும் சொல்கிறான். என்னது மதியானமே ஓடி போயிடுச்சா, என்ன இருக்கும், சரி விடு, வந்தது வந்தது, அது பட்டுக்கும் படுத்தது, ஓடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அதை கண்டுக்கவே இல்லை. ஆனால் அடுத்த நாளே ஒரு ஆச்சரியம், அதே நாய் அதே கேட்டுக்கு முன்னாடி வந்து மறுபடியும் அதே மாதிரியே கத்த ஆரம்பிக்குது காலையிலேயே. இவருக்கு மறுபடியும் வந்து சந்தேகம் வந்துருச்சு, என்னடா அது இந்த நாய் நேத்திக்கு வந்தது, நம்மக்கிட்ட கொண்டு கொஞ்சிச்சு, நம்ம கையை காட்டினோடனே ஓடி போய் மாடிப்படிக்கிட்ட படுத்துச்சு, மதியானம் வந்து ஏஞ்சி ஓடிப்புச்சுன்னு சொல்லி வேலைக்காரன் வரையா சொன்னான், மறுபடியும் அதே மாதிரி அடுத்த நாள் காலையிலே வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் கையை காட்டுறாரு. மறுபடியும் அந்த நாய் ஓடி வருது, மறுபடியும் அதே மாதிரியே தடவி கொடுக்குறாரு, மறுபடியும் அவருடைய காலை நக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மாடிப்படிக்கு கீழே போய் படுத்துவங்க ஆரம்பிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த வேலைக்காரங்கிட்ட வந்து சொல்கிறாரு, சரி இந்த நாய் மறுபடியும் வந்து படுத்துருக்குது, மதியானம் போகுதா போகலையான்னு சொல்லிட்டு வந்து நீ பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இவரும் ஆஃபீஸுக்கு போயிடுறாரு. திருப்பி சாயந்தரம் வந்து பார்க்கும்போது அந்த நாய் மறுபடியும் மதியானம் ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரன் சொல்கிறான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்காரங்கிட்ட, சரி என்னதான் பண்ணுது இந்த நாய், வரட்டும் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்ச நாளாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இவருக்கு ஒரு சந்தேகம், மதியானம் ஏஞ்சி ஓடிப்பிடுது, திருப்பி காலையில் தான் வருது, இந்த நாய் எங்கேருந்து வருது எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால் நம்ம வேலைக்காரன்கிட்ட சொல்லி அதை ஃபாலோ பண்ண சொல்லணும்னு சொல்லிட்டு, இங்கே வாப்பா இந்த நாய் மதியானம் ஓடிப்பிடுதுல, இந்த நாயை நீ பின்தொடர்ந்து போ, இதரோட நாய் வந்து நாயோட ஓனர் யார், எங்கேருந்து வருது, ஏன் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால் நீ பின்தொடர்ந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிடுறாரு. இப்போது மதியானம் வந்து நேரம் வந்துருச்சு, அந்த வேலையால் உஷாராக காத்துக்கிட்டு இருக்கான். அந்த நாய் ஏஞ்சி ஓட ஆரம்பிக்குது. ஆனால் அந்த நாய் ஓடுற ஓட்டத்துக்கு இந்த வேலையாளால் வந்து ஓட முடியல. இடையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய் குறுக்கு பூந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுது. இப்போது சாயந்தரம் அந்த முதலாளி வராரு. என்னப்பா நாய் ஓடின இடத்த கண்டுபிடிச்சியா, யாரோட நாயின்னு சொல்லி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், ஐயா மதியானம் வந்து அந்த நாய் ஓட ஆரம்பிச்சிது, ஆனால் எங்கே ஓடிச்சுன்னு என்னாலே கண்டுபிடிக்க முடியல, பயங்கர வேகமாக ஓடிடுச்சே, நல்லா கண்டுபிடிக்க முடியல அப்படின்றான். சரி இப்போ என்ன தான் பண்ணுறது, நம்மளாலையும் ஓடி கண்டுபிடிக்க முடியாது மத்தியான டைமில், ஆஃபீஸ் வேலையை விட்டுட்டு இந்த நாயை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சிக்க தேவையில்லை, ஆனால் இது எப்படி தான் கண்டுபிடிக்கிறது, இது யார் வீட்டுக்கு போகுது, நம்ம ஒரு துண்டு சீட்டில் இது யாரோட நாயின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல, எங்கள் வீட்டில் வந்து தூங்குது, அதனால் இந்த நாயை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தானா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவாக எனக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு சீட்டில் எழுதி அந்த நாயோட கழுத்தில் கட்டி அமுச்சு விட்றாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் வழக்கம் போல் அந்த நாயை தூங்கி அனுப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருது. அந்த வீட்டுக்கு போன உடனே இவர் வந்து அடுத்த
நாள் காலையில் அந்த பரபரப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அந்த நாய் வரும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த நாய் வருது. ஆனால் இவர் எழுதி விட்ட சீட்டிலே வந்து டிஃப்ரெண்ட்டான வேற ஒரு சீட்டை வந்து அந்த நாயோட கழுத்தில் கட்டியிருக்குது. இப்போது அந்த நாயை கூப்பிட்றாரு, அதுவும் ஓடி வருது. அந்த சீட்டை பிரித்து பார்க்குறாரு. பிரித்து பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதலாளி விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதை பார்த்த உடனே வேலையாள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன முதலாளி பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு அப்படி அந்த இல்லை என்ன தான் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரிஞ்சு ஆகணுமே, ஐயா ஏன் ஏன் இவ்வளோ விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க, என்ன தான் ஏன் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதுக்கு இந்த முதலாளி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதில் வந்து இதுதான் வந்து எழுதியிருந்தது, அன்புடையீர் வணக்கம், நான் வந்து இந்த நாயோடைய ஓனர், என்னோடய நாய் என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாமல் தூக்கம் இல்லாமல் கொஞ்ச நாளாக தவிச்சிக்கிட்டு இருந்தது, இந்த நாய் தினம் தினம் காலைல ஏஞ்சி போயிடுது, வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருது, எங்கேயோ தூங்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் அது உங்கள் வீட்டில்ன்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு புரியுது, என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாமல் தான் அந்த நாய் உங்கள் வீட்டில் வந்து தூங்குது போல், தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம் கேட்குறேன், நாளையிலிருந்து நானும் உங்கள் கூட சேர்ந்து அந்த நாய் கூடயே வரேன், உங்கள் வீட்லேயே வந்து நானும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் வந்து எழுதியிருக்குது. இதை பேட்டு இதை காட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ இதிலேருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, இது ஒரு குட்டி ஃபன் ஸ்டோரி தான். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.